வணக்கம். தினம் ஒரு தேடல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு உருளைக்கிழங்களை எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது போல் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை இது போல் கையிலேயே நம்ம மசித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கத்திலையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கையிலே தான் மசித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆனியன் வந்துட்டு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நீள சைஸில். அதுக்கப்புறம் தக்காளி பாதி தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு தோலோடையே இடித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் நீள சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம், ஏன்னா இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் அதோட கடுகும் சோம்பும் போட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு சோம்பு ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கும். அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் வதங்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு தோலோட இடித்து வச்ச பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதில் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலா வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நல்லா வதக்கி விடணும், நல்லா கிண்டி விடணும். நல்லா இப்போ இது வந்து கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப வந்து அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வேகாது. அதனால கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்க, அந்த மிளகாய் பொடியில் நல்லா வந்து சேர்ந்து நல்லா வந்து கலர் கொடுக்குது. பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஜீரகத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து ஏற்கனவே வறுத்து அடித்த பொடி தான், அதனால ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க தேவையில்லை. ஸோ லைட்டாக நம்ம கொஞ்சம் நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கிண்டி விடலாம். இப்போ இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மல்லித்தழையும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம். சப்போஸ் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஃப்ரை வந்துட்டு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கு நல்லா சூட்டபிளான ஃப்ரை இது. இந்த ஃப்ரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை வீடியோவுக்கும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் கோலம், பசங்களுக்கு தேவையான பெயிண்டிங்ஸ், ட்ராயிங்ஸ், பேரண்ட்ஸு அண்ட் சில்ட்ரன்ஸுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு, அதுக்கப்புறம் ஷாப்பிங், ஸோ இதெல்லாம் வந்து இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரையும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.